Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. சொந்தம் படமான பிறகு அடுத்தது என்ன செய்யலாம், யார் படம் தருவார்கள், படம் நடந்து கொண்டிருக்கிறது, சும்மா எப்படி இருப்பது, சரி ஏதாவது ஒரு நாடகத்தை எழுதலாமே என்ற பொழுது என்எஸ்என் தியேட்டர்ஸுக்கு காணிக்கை என்று ஒரு காமெடி நாடகம் எழுதினேன். ஒரு நாடகம் எப்படி எழுதக்கூடாது, ஒரு நாடகம் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு அது ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது. அந்த நடராஜையர் என்ன செய்வார், நாராயணா நீ பார்த்துக்கப்பா எல்லாத்தையும் பாரு, என்னென்னா நடிகர்கள் புதுசு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஒரு அலட்சியமாக ஒரு 10 நாள் ரிகர்சல் பண்ணுறத 1 நாள் பண்ணுறது, அப்புறம் மிச்சம்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு போகிறது. இப்படி ஒரு நாடகத்தை கவனிப்பு இல்லாமல் நான் பண்ணியதால் அந்த நாடகம் மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு தோல்வி அடைந்தது. ஒரே நாடகம் என்னை எல்லோரும் பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, ஐயா நீ தானே எழுதுனா அச்சாணி, நீ தானே எழுதுனா சொந்தம், நீ தானே எழுதுனா பாசதீபம், என்ன அப்படி ஒரு நாடகம். ஸோ ஒரு நாடகத்திற்கு குறைந்தது 3 மாதம் ஒத்திகை வேண்டும். அதையெல்லாம் செய்யாமல் நமக்குத்தான் பெயர் வந்து விட்டது என்று அவரும் என் பொறுப்பில் விட்டு அந்த நாடகத்தை மிகப்பெரிய தோல்வி நாடகமாக்கியவுடன் அடுத்த நாடகம் வெற்றியாக வேண்டும் என்ற வேதனையில் நான் இருந்தேன். இந்த நேரத்தில் என்னை ராஜாஜி கூப்பிட்டு அனுப்பியதாக பார்த்தசாரதி சாமி சபாவினுடைய செக்ரட்டரி சேஷாத்திரி வந்து சொன்னார். என் கைகாலெல்லாம் புல்லரித்தது. யார் ராஜாஜி? மகாத்மா காந்தியுடைய சம்பந்தி, நமது நாட்டின் முதலமைச்சர். அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று கல்கி கார்டன்ஸுக்கு தேடி போனேன். அவரை உட்கார்ந்திருக்கிறார், கூட 4 பேர் இருக்கிறார்கள், கையிலே ஒரு டம்ளர், கையெல்லாம் ஆடுகிறது. ஒரு காப்பியை குடித்து கொண்டே, நீ தான் காரைக்குடி நாராயணன் கேட்டார். ஆமாண்ணே. சரி, என்னுடைய திக்கற்ற பார்வதியை நீ தான் எழுத போகிறாயின்னு கேள்விப்பட்டேன், என் கதையை படிச்சியான்னு கேட்டார். என்ன எனக்கு ஒரு மகிழ்ச்சினா, இந்த 4 நாடகம் 5 நாடகம் நடத்துகிற போதே நான் 13 படங்கள் ஒரே நேரத்தில் 13 படங்கள் எழுதிக்கொண்டிருக்கிறேன். வேறு வேறு இயக்குநர்கள், ராசங்கரன், தில்லோச்சந்தர், சிங்கிதம் சீனிவாசராவ், இப்படி வேறு வேறு டைரக்டர்களும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால் ராஜாஜி என்னை கூப்பிட்டேன்னு சொல்லி இதை சொன்னார். ரைட், உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன பையனாக இருக்க, என் கதையை நீ படிச்சியான்னு கேட்டார். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளவுதான், படித்தேன்னு சொன்னேன். சரி, கைண்ட்லி டோன்ட் ஸ்பாயில் மை தாட் அப்படின்னார். அவ்வளவுதான் அவருடைய அட்வைஸ், என் தாட்டை ஸ்பாயில் பண்ணிடாத. அப்படின்னாரு. அவர் காலில் விழுந்தேன், கும்பிட்டேன். அந்த படத்தை சிங்கிதம் சீனிவாசராவ் இன்றும் அந்த படத்தை இன்னொரு டைரக்டர் பண்ண முடியுமான்னு தெரியாது, அப்படி பண்ணியிருந்தார். 1972 பண்ணது, அந்த ஆண்டினுடைய சிறந்த படமாக நம்ம ஜனாதிபதி பரிசு பெற்றது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் மிக குறைந்த செலவில், 2 லட்சம் ரூபாய் கூட இல்லாத அளவில் ஒரு படத்தை சிங்கிதம் சீனிவாசராவ் எடுத்து வெற்றியடைந்தார். அதில் ஸ்ரீகாந்தும் லட்சுமியும் நடித்தார்கள். அது அந்த படங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே நான் நாடகத்தை விடாது செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சிக்கு வந்தேன். அப்பொழுது ஏவிஎம் ராஜனை விட்டு பிரிந்து சாந்தி நிகேதன் என்ற பெயரில் டிஎஸ் சேஷாத்திரி, அவர் ஒரு அற்புதமான மனிதர், நாடகத்திற்கு உயிரை விட்ட ஒரு மனிதரில் அவர் ஒரு மனிதர். நாடகம் 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 ஆகிட்டு அவர் சிந்தனையே கிடையாது. அவர் என் அறைக்கு வருகிறார். நான் 30 ரூபா வாடகைக்கு இருந்த அறைக்கு என்னை தேடி வந்து, நாராயண் சார், நான் ஏவிஎம் ராஜன் சாரோடு இருந்தபோது நீங்கள் பாசதீபம் எழுதுனீங்க, இப்போ அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார், நான் இப்போ தனியாக சாந்தி நிகேதன் என்று ஒரு இது வச்சுருக்கிறேன், நாடக குழு, அதில் நீங்கள் நாடகம் எழுதணும் அப்படின்னா நான் எழுதுகிறேன் சார்ன்ட்டு அனுபவம் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதி கொடுத்தேன். ஒரு தூக்குத்தண்டனை கைதியுடைய கதை இதுதான் எழுதி, எல்லாம் ஓகே ஆச்சு. டி கே சந்திரன் அன்னைக்கு ஹீரோவாக இருந்த ஒருவர், அவர் நடிக்கிறார். அடித்தா ஏவிஎம் ராஜனை தவிர மற்றவர்கள்லாம் அதில் நடிக்கிறாங்க. அப்போ அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு மியூசிக் அகாடமியாளர் பின்னால் இருந்தவர் ரஜினிகாந்த். அப்பொழுதுதான் ஏதோ இன்ஸ்டியூட் போய்கிட்டு இருக்கார், வந்துக்கிட்டு இருக்காரு. நான் மகாலிங்க டிஆர் மகாலிங்க வீட்டில் நான் வாடகைக்கு இருந்தபோது பார்ப்பேன், நிற்கிற பஸ்ஸில் ஏறவே மாட்டார் ரஜினிகாந்த், ஓடுற பஸ்ஸில் ஏறி ஓடுவார். நான் மாடியிலேருந்து பார்ப்பேன். அவர் இந்த நாடகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். நீங்கள் ஒரு அனுபவம்னு ஒரு நாடகம் எழுதிங்களா, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் நாடகம் பார்க்குறதுக்கு ஒரு பாஸ் கொடுத்து, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வாங்குவதற்கு 10 நாள் பின்னாலே போகணும், சார் எனக்கு வேண்டியவங்க வர்றாங்க சார், ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி, அது அந்த காலம்.
இப்பொழுது நாடக தேட்டரே ஓவன் இருக்கிறது, 10 பேர் கூட கிடையாது. அப்படி இருந்த காலத்தில் இவருக்கு பாஸ் எழுதி கொடுப்பேன், அவர் போய் பார்ப்பார். சாய்கான சபா மயிலாப்பூர் சாய்கான சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளது சாய்கான சபா. அங்கே இவர் பார்த்தார். இதன் ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், அந்த நாடகம் எப்பொழுது நடந்தது, அண்ணாமலை டப்பிங்கில் இதே டி கே சுந்தரன் அந்த நாடகத்தில் தூக்குத்தன்னை கைதியாக நடித்தவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக உட்கார்ந்திருந்தார். அவரை ரஜினிகாந்த் பார்த்துருக்கிறார். பார்த்து அவரே பார்த்து அவரை கூப்பிட்டு கடைசியாக கேட்டாரா, நீங்கள் காரைக்குன்னாராயனுடைய நாடகம் நடிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். ஒரு தூக்குத்தன்னை கைதியா? அது நான் தான் சார். கை கொடுங்கன்னாராம். எத்தனை ஆண்டு காலம் ரஜினிகாந்துடைய பெருந்தன்மையை நினைத்து அவர் புலகாங்கீதம் அடைந்தாருங்கிட்ட. சார், உங்கள் நாடகம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக நடிச்சிங்க, கிட்ட சொல்லப்போனால் உங்கள் ஃபேன் கூட சொல்லலாம் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்கார். ஒரு டி கே சுந்தரன் அந்த நேரத்தில் ஒரு சராதரி நடிகர் தான். ஆனால் அவரை எத்தனையோ ஆண்டு காலத்திற்கு பிறகு வந்த அண்ணாமலை டப்பிங்கில் பாராட்டியதை என்னிடம் சொன்னார். அந்த நாடகம் எனக்கு சிறப்பாக நடந்தது, ஆனால் அது படமாகவில்லை. இந்த அனுபவத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு நாடகத்தை நான் எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். படங்களும் நடக்கின்றது, நாடகங்களும் நடக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது டி எஸ் சேஷாத்திரியிடமிருந்து பிரிந்து சாந்தி நிலையம் என்று ஆரம்பிக்கிறார் சுந்தரமூர்த்தி என்பவர். அவருக்கு நான் வெளிச்சம் என்ற ஒரு நாடகம் எழுதினேன். அதில் டைப்பிஸ்ட் கோபு நடித்தார். டைப்பிஸ்ட் கோபு காமெடியன் என்று தான் மக்களுக்கு தெரியும். அவர் மக்களையெல்லாம் அழவைத்து வேடிக்கை வாய்த்தார் அந்த நாடகத்தில். அந்த நாடகம் முடிகிறோம், மக்கள் அழுதபடி இருந்தார்கள். அவ்வளவு அற்புதமாக ஒரு சென்டிமெண்டல் ட்ராமா நடித்தார். அதில் இன்று பிரபலமாக இருக்கும் சீரியல் நடிகை நித்யா, 5 வயது குழந்தை, அந்த குழந்தைக்கும் அவருக்குள்ள பாச போராட்டம் வெளிச்சம். இந்த நாடகம் மிக வெற்றியான நாடகம். அந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே 96வது நாடகம் நடக்கிறது. இன்னும் 4 நாடகம் நடந்தால் 100. அப்பொழுது திருலோகச்சந்தர் சாரிடம் இருந்து எனக்கு அழைப்பு வருகிறது. நான் போனேன். நாராயணன், நீங்கள் வெளிச்சம் என்ற நாடகம் போடுகிறீரா? ஆமாம் சார். இல்லை, அதை நிறுத்திடுங்க அப்படின்னாரு. எனக்கு புரியலை, எதுக்கு சார் நிறுத்தணும்? இல்லை, 96 தடவை இன்னொரு 4 நாள் இல்லை இல்லை, அது அவன்தான் மனிதன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது சிவாஜி நடித்து. அது அப்புறம் அந்த நாடகமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும்பாங்க. இன்னொன்று, நாங்கள் கஸ்தூரி நிவாசுன்னு கன்னட படத்துலேருந்து நாங்கள் வாங்கி பண்ணுறோம், உங்கள் நாடகம் அதை கன்ஃபியூஸ் பண்ணி நிறுத்திடுங்க. நாங்கள் நான் சொன்னேன், சார் இன்னொரு 4 நாடகம், 100வது நாள் கொண்டாடிட்டு அதெல்லாம் இல்லை, படம் ரிலீஸ் ஆகிடும், இந்த பேச்சு வந்துருச்சு, அதனால் நிறுத்திங்க. நாங்கள் அப்போ நினச்சேன், என்னடா நம்ம எழுதின நாடகம் எப்போவோ வந்திருக்கு கஸ்தூரி நிவாஸ், எப்படி அம்ராஸ் ஒரு பாப்புலரானது நம்ம மனோரஞ்சிதம் எழுதினோமோ, அதே போல் சிவாஜி சார் நடித்து வெளிவரப்போகின்ற ஒரு அவன்தான் மனிதன் நாம் எழுதியிருக்கிற வெளிச்சமாக இருக்குங்கிறாங்களேன்ட்டு வேறு வழி இல்லாமல் நிறுத்தினேன். இல்லாவிடில் அதுவும் படமாகியிருக்கும், அங்கேயும் அந்த வாய்ப்பை இழந்தேன். சரி, அதற்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது நான் படங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் நாடகத்தை, அப்பொழுது நாடகம் மறுமலர்ச்சியான காலம், நாடகத்தை விடாமல் எழுதி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஜட்ஜு பக்தவச்சலம் அப்பொழுது வக்கீலாக இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டு, நாராயணன் எனக்கு ஒரு நாடகம் கொடுங்க, நம்ம நடிகர் ரவிச்சந்திரன் நடிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் பாணியில் சொன்னார். அவர் அவன் சொல்கிறாரு, அவருக்கு தெரிந்தவர். நான் சரி சார் எழுதித்தர்றேன்ட்டு நாகரிகம் என்ற ஒரு நாடகத்தை எழுதி கொடுத்தேன். ரவிச்சந்திரன் நடிக்கிறார். நாரதகான சபாவில் அரங்கேற்றம். அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, கணவனை மதிக்காத ஒரு பெண் ரொம்ப அலட்சியமாக நடிப்பாள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் உள்ள காம்ப்ளெக்ஸ் அதை எழுதி நாங்கள் அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது, அது அக்கறை பச்சை என்ற படத்தின் லக்ஷ்மியுடைய கேரக்டர் பாதிப்பாக இருக்கிறது அப்படின்ட்டு அது படமாகின்ற வாய்ப்பு இழந்தேன். ஸோ அதுவும் ஒரு அக்கறை பச்சை நிலைமைக்கு வந்தது. என்னடா நம்ம எழுதுகிற படங்கள் நாடகங்கள் பூரா ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனை வருதேன். அந்த நேரம் எனக்கு மனம் வேதனைப்பட்டது. ஆனால் வேறு வழி இல்லை, அவர் நம்மை பார்த்து எடுக்கவில்லை அல்லது அவர்களை பார்த்து நடக்கவில்லை, தெரியாமல் ஒருவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த படம் ஆனதுனால் இந்த நாகரிகம் இப்படி நடந்த நிலையில் அதை விடக்கூடாது, அதை மாற்றி உன்னிடம் மயங்குகிறேன் அப்படின்னு அதை டைட்டிலை கொடுத்து, சரளா என்ற ஒரு நடிகை புக் பண்ணால் அந்த அம்மா ஏற்கனவே நான் நடிச்சுட்டேனே மறுபடியும் அதே மாதிரி இருக்கேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறேன்னு, சிஐடி சவுந்தலா எனக்கு தெரிந்தவராக இருந்தார், மேஜர் சுந்தரராஜன் வீட்டுக்கு எதிர் வீடு. அந்த அம்மாட்ட போய், அம்மா
இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கம்மா, நம்ம ஒரு நாடகம் போடுறோம்னு அவங்க ஓகேண்டாங்க. சிடி சுந்தரம் நடிக்க உன்னிடம் வயங்குகிறேன் அப்படின்னு நாங்கள் போட்டால் ரொம்ப வெற்றிகரமான ஒரு நாடகம். இந்த நாடகத்தை படம் பண்ணலாம் என்று பீம்சிங் சார், சிவாஜி சாருடைய வெள்ளி விழாக்களை அள்ளி கொடுத்த ஒரு இயக்குனர், என் குருநாதர், அவர் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு படம் பண்ணுவதாக என்னை கூட்டு அழைத்து கொண்டு போகிறார்கள். அவசரமாக சென்சார் போர்டுக்கு போகணும் தாய்மையில் அன்னைக்கு. எங்கே போகிறீங்க சென்சார்? நாம என் வண்டியில் ஏறுங்க, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு நேர சென்சார் ஆஃபீஸுக்கு என்னை கூப்பிட்டு போனார். ஸ்ரீபிரியான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸ்ரீபிரியா கிட்டே போனோன்னு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வந்து, நான் டேட் கொடுக்க முடியாது, யாரை கேட்டு நீங்கள் அந்த டேட்டு வாங்கினீங்க? ப்ரொடியூசருக்கும் ரஜினிக்கும் பிரச்சனையாகி அது பெரிய கலெக்டாக வந்துச்சு. அதை ரஜினி அவருடைய இன்டர்வியூலே சொல்கிறார், அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு சேலஞ்சு பண்ணேன். இதே சொல்லகுமார், சிவாஜி சார் பார்க்குறாரு, மேஜர் பார்க்குறாரு, விகேஆர் பார்க்குறாரு, கொஞ்சம் கரெக்டாக எல்லோரும் நடிங்க அப்படின்னு சொன்னேன். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் thirai.